வந்து எலெக்ஷன் வந்து சொல்லி கொடுத்துருது. பட் வந்து திமுக கூட்டணி வந்து இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு. இது வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, இதே கேள்வி தான் எல்லோரும் கேட்குறீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து மூணு அணி இருக்குதுன்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். மற்ற ரெண்டு அணிலையும் எந்தெந்த கட்சி கூட்டணியில் இருக்குன்னு கூட தெரியலையே. இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன, அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு அறிவிக்கலையே. இது ஏன் சிரமமே இல்லையா? இதுல எங்க ஒரு காம்ப்ளிகேஷன், நோட்டிபிகேஷனே வரல. அதனால இது வந்து நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ்ல தான் நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் ஒரு அப்நார்மல் ஒரு டிலே எல்லாம் கிடையாது. மற்ற ரெண்டு கூட்டணியிலையும் இன்னும் எந்தெந்த கட்சி அங்கம் வகிக்குது என்பதிலே சந்தேகம் நிறையா இருக்குது. எனக்கே என்னன்னு தெரியல. சில பார்ட்டியெல்லாம் ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க, மூணு பக்கம் பேசுகிறாங்கலாம் செய்தி வருது. அதனால் அவங்க எந்த பக்கம் போக போகிறாங்கன்னே தெரியல. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லாம் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிடும். அதனால தான் ஒரு இந்த வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். இதில் ஒன்றும் ஒரு அப்நார்மல் டிலேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நார்மல் பொலிட்டிக்கல் பேஸில் வாடிக்கையாக எந்த வேகத்தில் நடக்குமோ அந்த வேகத்தில் நடக்குது. அது காங்கிரஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கிறதுனால சில சமயங்களில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் கவனிச்சுட்டு போய் இருக்க வேண்டியதுனால அந்த உயர்மட்ட குழு இங்கே வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் ஃபோனில் தொடர்பில் தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நான் திருப்பி சொல்லணே, இது வந்து டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற கூட்டணி வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி, ரொம்ப காலமாக இருக்கிற கூட்டணி. அதனால் சுமூகமாக முடியும், வெற்றிகரமாக முடியும். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை, அது சொன்னாங்க. நான் அது முழுமையாக அந்த செய்தி எனக்கு விவரம் எனக்கு தெரியல. எனக்கு பாண்டிச்சேரியில் தெரியல. சரி, எனக்கு அது முழுமையாக எனக்கு அந்த விவரம் எனக்கு சரியாக தெரியல. எனக்கு இந்த தேசியத்தில் இந்த பாருங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தையை நீங்களும் நானும் நடத்துறதில்ல. நான் எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு குழு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு இருக்குது. அந்த குழு ரெண்டும் பேசி எங்கள் கட்சியின் சார்பாக முடுவாங்க. நான் தேசியத்தின் மூலமாக நான் எப்படி பதில் சொல்கிறது? ரெண்டாவது, இது என்ன இந்த ஸ்பெக்குலேஷன் எதுக்கு? இருக்கிறது 39 தொகுதி. அந்த 39 தொகுதிக்குள்ளே தான் எல்லா கட்சியும் அடங்கி ஆகணும், கண்டிப்பாக அடங்கி விடும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் ஒரு மிஸ்ட்ரியோ ஒரு காம்ப்ளிகேஷனோ எனக்கு ஒன்றும் படலை. இல்லை, முதல்ல ஆரம்பித்தது திமுக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முதல்ல ஆரம்பித்தது. இப்போ வந்து கடைசி வரை அதிமுக கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, தேமுதிக எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இல்லை இல்லை, அதிமுக எங்கே முடிச்சிருக்காங்க? அதிமுக தேமுதிக அதே மாதிரி தான் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட முடிச்சிட்டாங்க, ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட முடிச்சிட்டாங்க, கொங்கு தேசிய கட்சியோட முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சி, நான் திருப்பி சொல்கிறது தான், இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் அட்டவணை வரும், அதுக்குள்ள அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் கேண்டிடேட்லாம் வரும். அதனால் இது ஒன்றும் ஒரு அப்நார்மல் டிலேயோ, இதனால் ஒரு ரோட் பிளாக்கோ, இதனால் ஒரு எந்த விதமான மனக்கசப்போ, இந்த விதமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஸ்மூத்தாக போகுது. கூட்டணி கமிட்டடாக இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு உரிய நேரத்தில் கண்டிப்பாக செட்டில் ஆகும். இதில் ஒன்று எங்களுக்கு வரதான் செய்யும். இன்றைக்கி இருக்கிற 24 மணி நேரம் உங்களை மாதிரி ஊடக நியூங்களாக இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்து தான் ஆகணும். இது ஒரு டிலே ஒரு செய்தி, சீக்கிரம் வந்துருச்சுன்னா ஒரு செய்தி, அதுக்கப்புறம் யார் வேட்பாளர்னு அடுத்த ஸ்பெகுலேஷன் விடுதலை சிறுத்தைகள் வந்து பின்வாங்குறாங்க, மக்கள் நீதி மையத்தோட சொல்றாங்க, காங்கிரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறது. இதுதான் வெற்றி கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் அதிகாரப்பூர்வமான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடும். அது வந்து பெரிய ரொம்ப 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 சீரியஸான விஷயமாக தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த எலக்டோரல் பாண்டுவே வேண்டான்றது முதல் காலத்திலேருந்து காங்கிரஸ் கட்சி சொன்னிச்சு. இது வந்து யார் வந்து நன்கொடை கொடுக்கிறார்கள் என்பதை வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் தெரியாமல் நன்கொடை வாங்குறது. அதுக்கப்புறம் அதில் வாங்கின நன்கொடையில் 90% நன்கொடை வந்து அந்த மூலமாக அந்த எலக்டோரல் பாண்டு மூலமாக வந்தது பிஜேபிக்கு மட்டும்தான் போச்சு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டூத்லெஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னாக்கா அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லலை. அப்புறம் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க, எங்களால் 7ஆம்தேதிக்குள்ளே அந்த டீட்டெயிலெலாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம். மொத்தமே 22,000 டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டரைசேஷனுக்காக அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஆன்லைன் பேங்கிங்கிறாங்க, மொபைல் பேங்கிங் சொல்கிறாங்க, என்னமாலாம் சொல்கிறாங்க.
இதை வந்து விசித்திரமாக இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களால் அந்த டீட்டெயிலை கொடுக்க முடியாது. இது டிப்பிக்கலாக அவங்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ். கவர்மெண்ட்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடில் இருக்கிறதுனால இது அரசாங்கம் என்பது இன்றைக்கு பாஜக அவர்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ் தான் இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாளைக்கு நாடு தொழுவி ஸ்டேட் பேங்க்குக்கு முன்னாடி எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம். இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவமானப்படுத்துகிறார்கள். உச்சநீதிமன்றம் இவர்களை மனுவை தூக்கடித்து உடனடியாக யார் யார் அந்த நன்கொடை கொடுத்தார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய ரிசர்ச் படி என்ன, இவங்க யார் மேலெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியெல்லாம் இவங்களுக்கு ரெய்டு ஆனதுக்கப்புறம் நன்கொடை கொடுத்துருக்குதா எங்களுக்கு செய்தி இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் வந்து கொலெக்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையான விவரங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாகவே மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அதிகபட்சமாக எஸ்பிஐயில் தான் வந்து பத்திரம் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குறாங்க. எஸ்பிஐயில் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து அதிகமான தேர்தல் பத்திரத்தை வாங்கிடுறாங்க. எஸ்பிஐ மட்டும்தான் பண்ண முடியும், வேறு பேங்க் பண்ணவே முடியாது. எஸ்பிஐ மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த பேங்க்கும் இந்த எலக்ட்ரல் பாண்டை பண்ணவே முடியாது. எஸ்பிஐ தவிர வேறு நீங்கள் வேறு பேங்க்கில் போய் வாங்கியிருக்க முடியும். யார் தேர்தல் பத்திரம் வாங்கினாலும் எஸ்பிஐ மூலமாக மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும். அதனால் முழு விவரம் அவங்கக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது விவரத்தை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன டைம் வேணும்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. யாருமே ஏற்றுக்கலாம். அவ்வளோ கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டரைசேஷனுக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு போய் நீங்கள் போய் உங்களுடைய நாளைக்கே நான் கேட்டு பார்க்கலாம். இனிமேல் உங்களுடைய லோன் ரீபேமெண்ட்டை சொன்னாங்கன்னா இனிமேல் அப்படி தான் சொல்லணும். எல்லோரும் எஸ்பிஐக்கு யாராவது ஹோம் லோன் வாங்கியிருந்தாலும் யாராவது இனிமேல் வெஹிக்கிள் லோன் வாங்கியிருந்தாலும் எஸ்பிஐயில் கட்ட சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நான் வண்டி நல்லா ஓடி இருக்கா வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் கழிச்சு நான் வேணால் டியூ கட்டுறேன் இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம கணக்கெடுத்து பார்த்து தானே சொல்லணும். இதை சொன்னால் ஒத்துக்குவாங்களா எஸ்பிஐயில்? உடனே சீஸ் பண்ணுறேன்னு வந்துடுவாங்க, அது வந்து வந்துடுவாங்க. அதனால் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை எஸ்பிஐ கொடுக்க முடியாது என்று சொல்வது, அதற்கு காலம் கேட்பது வந்து ஏற்க முடியாது. முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காக, அரசாங்கத்தின் தூண்டுதலாக, பாஜகவின் தூண்டுதலாக தான் இவரை செய்கிறார்கள் என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. வழக்கு போடவே வேண்டாம் சார். இது வந்து ஏற்கனவே ஜட்மெண்ட் படி நீ வந்து இந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும். இவங்க தான் அஃபிடவிட் போட்டிருக்காங்க, எங்களால் கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் விசாரித்து என்னை பொறுத்தவரைக்கும் அதை தூக்கி அடிக்க வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணி நீ ஒரிஜினல் ஜட்மெண்ட் படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேணும். அவ்வளோதான். இதில் வந்து திருப்பி அதுக்கு வழக்கு போடணும். அவள் தீர்ப்பு தான் வந்துருச்சு. தீர்ப்பை வந்து அமல்படுத்த வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட கடமை. கருத்து கணிப்பு கருத்து எனக்கு கருத்து கணிப்பை வச்சு நான் வந்து எந்த ஏசியமும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்தும் ஒரு அரசியல் இலக்கணம் உண்டு. ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து ஆட்சியை விட்டு சென்றதுக்கு பின்னர் 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி செய்த போது என்ன சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலை மோசமாக இருக்குது. நானே இப்போ இப்போ தான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று தயார் பண்ணிட்டு வந்தேன் இந்த பிரச்சாரத்தில் பேசுறது. எசென்ஷியல் ஐட்டம்ஸ் காலையில் எழுந்திரிச்சு நம்ம டூத் பேஸ்ட்லேருந்து தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், சோப்பு, பெட்ரோல், டூ வீலருடைய விலை, ஸ்கூல் பேக், எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் எடுத்துங்க. நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், கையில் இல்லை, இப்போ என் ஃபோனில் இருக்குது. நான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். 10 எசென்ஷியல் ஐட்டம் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சாதாரண குடும்பம் பயன்படுத்தக்கூடிய 10 ஐட்டம். நாங்கள் ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சராசரி எல்லாமே சிலதெல்லாம் 4 மடங்கு விலை ஏறி இருக்குது. சராசரியாக 60-70% விலை ஏறி போயிடுச்சு எல்லாத்துலேயும். ஆனால் 60-70% யாருக்குமே தனிநபருக்கு வருமானம் கூடலை. வருமானம் கூடலை, ஆனால் விலை ஏறி போச்சு. அதனால் என்ன, தனிநபருடைய குடும்பத்துடைய சேமிப்பு குறைந்து விட்டது. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய யதார்த்த எடுத்துக்காட்டு. இதைத்தான் சொல்லி நாங்கள் மக்களை சந்திக்கப் போகிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லி மக்களை சந்திக்கப் போவது இந்த விலை உயர்வு. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி. நம்ம வந்து 1 ரூபா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வரி கட்டினோம்னா நமக்கு திருப்பி வர்றது 29 காசு தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது 2 ரூபா 73 காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து அவர்களை செலவு செய்து வரி கட்டும் பணம் வந்து வடநாட்டுக்கு செல்கிறது. நம்ம வந்து ஜனத்தொகையை கம்மி பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது, இங்கே புதுசாக டீம்ல் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஜனத்தொகைப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களை நிர்ணயம் செய்தார்கள். ஏற்கனவே இருக்கும் பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு குறையும். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்குது, தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 இருக்குது, 2-1 இருக்கும். புதுசாக வர தேதி படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 150 சீட் வரும், நமக்கு 50 சீட் தான் இருக்கும். இப்போ 1/3 ஏற்கனவே நமக்கு வந்து வாய்ஸ் கம்மி பார்லிமெண்ட்டில், இன்னும் கம்மி ஆகிடும். நம்ம வரிப்பணம் ஏற்கனவே நமக்கு கம்மியாக தான் திருப்பி வருது, இன்னும் கம்மி ஆகிடும். அதனால் இது வந்து ஒரு டோட்டல் ஃபெடரல் இம்பேலன்ஸ் நடக்க போகுது. இதைத்தான் நாங்கள் மக்களிடம் சொல்ல போகிறோம். இதைத்தான் எல்லா மாநிலங்களும் பொருளாதார ரீதியாக எப்படி பாஜகவால் சாதாரண மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லுங்க.
அப்படி பாருங்க, ஒரு ஒரு ஐட்டம் இது சாதாரண சில சில இதெல்லாம் அபாரமாக போயிருக்கு. ஒரு ரூபா சாஷே ஷாம்பு வந்து 5 ரூபா ஆயிடுச்சு, 1 ரூபா சாஷே வந்து 5 ரூபாய்க்கு 5 மடங்கு ஏறி இருக்கு, சிலது வந்து கொஞ்சம் ஏறி இருக்கும். ஆனால் சராசரியாக எல்லாம் எடுத்து நான் உப்பு ஏறுக்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன் டேப்லெட் போட்டுருக்கேன் எல்லாம். இப்போ இன்னும் புதுசாக போட்டிருக்கேன், சோப்பு சீப்பு ஷாம்பு ஸ்கூல் பேக் வரைக்கும் போட்டிருக்கேன், செருப்பு வரைக்கும் போட்டிருக்கேன், எல்லா பொருள் விலையும் கூடியிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் கூடலைல்ல, அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் ஒன்று இது வந்து பணவீக்கம்னா என்ன, ஒரே பொருளை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாமல் ப்ரைஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதுதான் பணவீக்கம். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி வாங்குகிறேன், இந்த எனக்கு தெரியும் எத்தனை ML தெரியல, இந்த பாட்டில் வந்து இன்றைக்கி 10 ரூபா இருக்குது, நாளைக்கு இதே 15 ரூபா ஆச்சுன்னா இந்த பொருளில் வந்து ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, அதே பொருளுக்கு அதிக விலை கொடுக்குறோம், அதுதான் ஆகுது. தனிநபர் வருமானம் வந்து உயரவில்லை, ஆனால் அத்தியாவசிய பொருள்களுடைய எல்லா விலையும், அது வந்து உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ கூட சாஷே, ஒரு ஷாம்பு சாஷே முன்னாடி 1 ரூபா இருந்த சாஷே 5 ரூபா. அதனால் எல்லா பொருளும் சராசரி குடும்பம், ஒரு சராசரி 20-25 ரூபா சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சேமிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும், ஏன்னா எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு. இதுதான் பாஜகவுடைய பொருளாதார நிலை, அவருடைய நிலை. பே கமிஷன் வந்து அரசாங்கத்து அரசாங்கத்து ஊழியர்களுக்கு தான் பே கமிஷன், தனிநபர்கள் தனியார் நிறுவனம் இல்லை. இல்லை அப்படி இல்லை, ரெண்டு இருக்கு பொருளாதார ரீதியாக. ஜிடிபின்னு ஒன்று இருக்குது, பர்காபிட்டான்னு ஒன்று இருக்குது. ஜிடிபி என்பது நாட்டுடைய மொத்த வருமானம், பர்காபிட்டான் தனிநபர் வருமானம். நாட்டுடைய வருமானம் கூடியிருந்தாலும் தனிநபர் வருமானம் கூடாதது காரணம், மேல்தட்டில் இருக்கிறவங்களுடைய வருமானம் மட்டும்தான் கூடுது, கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடலை. அதனால தான் நீங்கள் வந்து பே கமிஷன் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும்தான், தனிநபர்களுக்கு கிடையாது. அரசாங்க துறையில் இல்லாதவர்களுக்கு பே கமிஷனுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சாதாரண ப்ரைவேட் கன்சர்னில் ஒரு தொழிலாளியோ ஒரு விவசாயியோ பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானம் விலைவாசி கூடுன அளவுக்கு அவர்களுடைய வருமானம் கூடவில்லை என்பது தான் பொருளாதார உண்மை. அது தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புள்ளி உறவத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் கவுண்டர் பண்ணுறேன். அவர் பெரிய மனசு பண்ணி நமக்கு நிதி கொடுக்கறது கிடையாது, நம்ம கட்டுற வரி பணம் தான் திருப்பி இங்க வருது. ரெண்டாவது வந்து ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்கன்னு சொல்றதும் தப்பு. வருமான வரியை வேணால் 3-4% மக்கள் கட்டலாம், ஆனால் இந்த மறைமுக வரி அதாவது இந்த ஜிஎஸ்டி என்பதை எல்லாரும் சாதாரண மக்கள் கூட ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட அதில் ஜிஎஸ்டி உண்டு. எல்லா மக்களும் கட்டுற வரி பணம் தான் அங்கே போய் அதில் திருப்பி வருது ஒழிய. இது ஒன்றும் மோடியோ மத்திய சர்க்காரோ யாரோ பெரிய மனசு பண்ணி நமக்கு பணம் கொடுக்குறதில்ல, இது நம்ம ரைட். இதுதான் ஃபெடரல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் வரணும். ஆனால் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் வருது என்பது ஸ்டட்டிஸ்டிக்கல் உண்மை. முதலமைச்சர் அவர்கள் கரெக்டாக கவுண்டர் பண்ணியிருக்கார், நான் அந்த கேள்வியை கேட்டேன். எந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் அறிவித்த எந்த திட்டம், அதுக்கு நாங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம், அது எந்த திட்டத்தை தமிழ்நாடு வந்து தடுத்துருக்கு சொல்ல சொல்லுங்க. இது என்ன வெளிப்படையாக திட்டத்தை தடுத்து விட்டேன்னு சொல்லலாம், எந்த திட்டத்தை சொல்லுங்க என்னங்க தடுப்பு எதிர்ப்பு சில அது வந்து என்வாயர்மெண்டல் ரீசனுக்காக அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து நியூக்ளியர் வேஸ்ட் வந்து யாருக்குமே அவங்களோட ஏரியாவில் இருக்கணுன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் போய் அப்படி பார்த்தாக்க இங்கே கூட தான் நியூட்ரினோ ப்ராஜெக்ட் தான் நிறையா எதிர்ப்பு இருக்குது. அதனால் என்வாயர்மெண்டலுக்கு எதிர்ப்பையும் தயவுசெய்து வேறு மாதிரி எதிர்ப்பையும் சொல்லாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண எந்த ஸ்கீமை தமிழ்நாடு தடுத்துருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொல்ல சும்மா பொதுப்படையாக சொல்ல வேண்டாம். நீங்கள் புள்ளி விவரத்தோடு இந்த திட்டத்தை நாங்கள் வந்து அறிவித்தோம், இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்துச்சு, இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் போய் சேர்க்காமல் இருப்பதற்காக முயற்சி எடுத்து அப்படின்னு தெளிவாக சொல்ல சொல்லுங்கள். முதலமைச்சர் இப்போ பிரதமந்திரியை சொல்ல சொல்லுங்கள், அதற்கு முதலமைச்சரும் இங்கே இருக்க அரசாங்கமும் பதில் சொல்லுவாங்க. எங்கே தொடங்கியிருக்காங்க, நேற்று வந்து அந்த கம்பெனி எல்என்டி ஒப்பந்தக்காரர் வந்து ஒரு வாஸ்து பூஜை போட்டிருக்காரு. எங்களுக்கே தெரியும் இவங்க வாஸ்து பூஜை பூமி பூஜை போடுறதுக்கும் திறக்கிறதுக்கும் எவ்வளோ வேகமாக சில விஷயத்தை திறக்கணும்னா எவ்வளோ வேகமாக திறக்க முடியுன்றத சில விஷயத்தில் பார்த்துருக்கோம். இந்த பூமி பூஜை முதல் பூமி பூஜை போட்டது 4 வருஷம் ஆகிப்போச்சு, அந்த பூமி பூஜைக்கு அப்புறம் ஒரு செங்கல் வைக்கலை. இப்போ திடீர்னு வந்து கான்ட்ராக்டர் வந்து நேற்று வந்து ஒரு பூஜை போட்டு போயிருக்காரு, அது ஒன்று கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னு அவங்களே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் எய்ம்ஸில் வந்து இப்போ டிகிரி வாங்கிட்டு போகிறவங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு போகிறாங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு தீரி போடணும், அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை அவங்க வந்து அதுக்கு ஃபண்டு பண்ணுறது இல்லை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு
நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதியை வந்து குறைத்து விட்டார்கள். மத்தியில் இருக்கும் பாஜக அரசு குறைத்து விட்டார்கள். பல மாநிலங்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய அரசியல் கட்சியுடைய செல்வாக்கு இல்லாத மாநிலங்கள் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாட்டுக்கு நிதியை வந்து மெதுவாக தான் கொடுக்குறாங்க. அதனால் இது டிலே ஆகிட்டுருக்கு. டிலேடு தான் பேமெண்ட் வருது. பெங்கால் அதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஜனவரி வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணும்போது ஜனவரி வரைக்கும் கிளியர் பண்ணிணாங்க. இப்போ திருப்பி பேக்லாக் ஆயிருக்கு. இது வந்து அவருடைய ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட். தமிழ்நாடை வந்து ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ணுறதுனால அந்த நிதி ஒதுக்குறது கிடையாது. 2019 என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த பாஜகவோட அரசாங்கம், அதாவது ஹிந்தி இந்துத்வா சாயம் சாயல் இல்லாத அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு சில மன வருத்தங்கள் சில கோரிக்கைகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் வந்து அதற்காக மத்தியில் வந்து ஒரு ஹிந்தி இந்துத்துவ அரசாங்கம் வர வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசு விழாவில் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் வந்து முதல்ல பார்க்கணும். எந்தெந்த துறைக்கு எப்படி நிதியை ஒதுக்கலாம் என்பது, எவ்வளவு கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, அந்த கடனை எப்படி வந்து அவர்கள் வந்து இந்த கடனை கட்டலாம் என்பதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார். இருக்கிற நிதியை வைத்து தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிதியமைச்சர் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிதியை வந்து எப்படி எப்படி பார்த்து சோஷியல் ப்ரோக்ராமு, அதே டைமில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதே டைமில் வந்து சேலரிஸ் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் பார்த்து தான் பண்ண முடியும் சொல்லி அமைச்சர் மாநில அமைச்சர் பிரதமர் பார்ப்பதில் என்ன சர்ச்சை இருக்கு? ஒரு சர்ச்சையும் கிடையாது. இரண்டாவது, அபிஷியலாக பிரைம் மினிஸ்டர் வரும்போது புரோட்டோகால் படி மாநில அமைச்சர் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது போகிறது தானே மரபு. அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சர்ச்சையாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு அரசாங்க ரீதியாக தமிழ்நாட்டுடைய சார்ந்த அமைச்சர் வந்து பிரதம மந்திரியை பார்ப்பதில் என்ன சர்ச்சை? ஒரு சர்ச்சையும் கிடையாது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நிறையா கடத்தல் பிரச்சனையே இருக்காங்க. திமுக தமிழ்நாட்டில் பிடிக்கலீங்க, எல்லாம் டெல்லிக்காக குஜராத்தில் தான் அதிகமாக பிடிக்கிறாங்க. மெயின் ஹப் வந்து முத்ரா போர்ட்டு குஜராத்தில் தான் ஹப். இது வந்து ஒரு சொல்கிறதில்ல, இது வந்து தமிழ்நாடு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இது ஒரு இந்தியா ப்ராப்ளம், இந்தியா யூத் ப்ராப்ளம், இது ஒரு சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நிச்சயமாக நம்ம கையாள வேண்டும். அதற்கு வந்து வெறும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக மட்டும் கையாள முடியாது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கவுன்சிலிங்கும் தேவை. அதுவும் முக்கியம். முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த போதைப்பொருள் அடிக்ஷன்லேருந்து அந்த பழக்கத்துலேருந்து எடுக்கிறோம்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் முடிக்கும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை திறக்கிறதுக்கு ஃபண்டு கொடுக்கறது கிடையாது. ஒரு கண்டிப்பாக இரும்புக்காரம் கூட்டு அந்த வர்த்தகத்தையும் தடுக்க வேண்டும். வர்த்தகத்தை மட்டும் தடுத்தால் இது போயிடும் நினைக்கக்கூடாது. இதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங்கும் கண்டிப்பாக பண்ணணும். இது இந்தியா ப்ராப்ளம், இது ஒன்றும் ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளம் இல்லை. இப்போ அண்மையில் ஒரு செய்தி வந்ததால் இதை வந்து ஒரு அரசியலாக்கி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சாயம் பூசிக்கிறார்கள். அதனால் இது ஒரு சமுதாய பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்க முடியும். வந்து பல்வேறு இடங்கள், அதாவது மாநகரி சாலை, அது இல்லாமல் புதுக்கோட்டையில் சில பல்வேறு இடங்கள், திருச்சி பக்கம் எல்லாமே நைட்டில் வந்து வழிப்பறி வந்து ஓப்பனாகவே செய்கிறாங்க. அது வந்து தடுக்கிறதுக்கு நடவடிக்கை இல்லைங்கிறது நிறையா இருக்குது. ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து க்ரைம் ஃபார் கெயின், அதாவது வந்து ஒரு 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 ஆதாயம் கிடைப்பதற்காக நடக்கும் குற்றங்கள்ன்றது தனி. அது வந்து அரசியலுக்காக நடப்பதில்லை. அது யார் ஆட்சி நடந்தால் நடக்கும். அது சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வால் அதில் வந்து அவர்கள் வந்து க்ரைம் ஃபார் கெயின், அதை வந்து கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்ட்ரெயின்டன் பண்ணும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கூடாது. இவர்கள் இருப்பதனால இவர்கள் ஆட்சி செய்வதனால் ரூல், இது வந்து பொலிட்டிக்கல் க்ரைம் கிடையாது. இது வந்து க்ரைம் ஃபார் கெயின். இந்த மாதிரி வந்ததுனாக்கா அது காவல்துறை, அது காவல்துறை தான் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுடைய மெத்தனமாக இருந்தால் அதுக்கு வந்து அவர்களை வேகப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நிச்சயமாக எனக்கு முதல்ல எனக்கு கூட்டணி பலம் தேவை, எங்கள் அப்பாவோட ஆதரவு தேவை. அது ரெண்டும் இல்லாமல் என்னெல்லாம் தேர்தலெலாம் சந்திக்கல முடியும். அப்போ இல்லை, நான் கூட்டணி நம்பி தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை தருவது எனக்கு கூட்டணி தான். இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் முக்கியம் அல்ல, கூட்டணி சின்னம் கட்சி தலைமை தான் முக்கியம்.
இதை நம்ம இதை பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 90% வாக்காளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பெயரோ பாராளுமன்ற உறுப்பினர் பெயரோ தெரியாது. அவர்கள் வாக்களிப்பது கட்சிக்கும் சின்னத்துக்கும் கூட்டணிக்கும் தான். நான் கூட்டணியை நம்பித்தான் தேர்தலில் நிற்கிறேன். சார், இப்போ 2019 24 ஐந்து வருடம் வந்து பூர்த்தி செஞ்சிட்டீங்க. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி புதுக்கோட்டையே ரெண்டு வருது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து எது எது நிறைவேற்றிருக்கு, நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி எது வருது செய்யலாம்? நிறைவேற்ற முடியாதுன்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு அவர்கள் கட்சியை சாராதவர்களே வந்து நான் ஒரு கோஆப்ரேட்டிவ் மைண்டில் வந்து எங்கள் கூட டீலே பண்ணலை, எங்கள் கூட பண்ணலை. நாங்கள் வைக்கும் என்னென்ன பெரும்பாலான கோரிக்கைகளை வந்து செவி சாய்க்கவில்லை. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு காலேஜ் கேட்டிருந்தேன், ரெண்டு காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டையுமே காரைக்குடியில் அமைச்சிருக்காங்க. அதனால் சிலருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் தொகுதிக்குள்ளே வந்தது என்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் சிவகங்கையில் ஒரு காலேஜ் இங்கே வந்திருக்கலாம்ன்றது சில பல பேருடைய கருத்து. அதற்கு மேலாக இந்த ட்ரெயின் விஷயந்தான் நம்ம மக்கள் நம்ம நிறையா சொல்லுவாங்க. ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்மேண்டு லெவல் கிராசிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கேட்குறோம். இது எது கேட்டாலும் நான் வந்து ஒரு ஒரு ரயில்வே மீட்டிங்கும் போயிருக்கேன், நான் டீட்டெயிலாக லெட்டர் எழுதியிருக்கேன், மந்திரியை பார்த்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சதர்ன் ரயில்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிசிஷன் எல்லாம் ரயில்வே போர்டு தான் எடுக்கணுங்க, சென்ட்ரலைஸ். ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கூட இங்கே இருக்கிற ஜென்ரல் மேனேஜரால் எடுக்க முடியலை. எது கேட்டால் இப்போ ஸ்டாப்பேஜ் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் 20 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு பெரிய ஸ்டேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப்பேஜ் கொடுக்க மாட்டோம், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த ஊரில் நிற்காது, இந்த 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 ஊரில். அப்புறமேல் கம்ப்யூட்டரைஸ்டாக எல்லாம் பண்ணதுனால இந்த ஊருக்கு 4 டிக்கெட் தான் வாங்குறாங்க, அதனால் இதுக்கு தனியாக நாங்கள் வந்து ட்ரெயின் ஸ்டாப்பேஜ் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு பீப்புள் அன்ஃப்ரெண்ட்லி, கீழ் மக்களுடைய அன்ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷனாக ரயில்வே மாறிவிட்டது. அதை வந்து எது கேட்டாலும் நாங்கள் வந்து இந்த எது கேட்டாலும் நாங்கள் இந்த ஊருக்கு ஏன் நீங்கள் ட்ரெயின் நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னா, கம்ப்யூட்டரை சிஸ்டம் படி உங்கள் இந்த இந்த டிக்கெட் வந்து இந்த மாதத்துக்கு 7 டிக்கெட் தான் வாங்கியிருக்கீங்க, அதனால் இங்கே நிற்க முடியாது. அதுக்கப்புறம் ஏன் இங்கே நிறுத்த முடியாதுனா, பக்கத்தில் 20 கிலோமீட்டருக்குள்ளே பெரிய ஸ்டேஷன் இருக்குது, அதனால் இங்கே நிறுத்த முடியாது. எது கேட்டாலும் ரயில்வே போர்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கேட்டால் கூட ரயில்வே போர்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய வருத்தம். பெரிய திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்கோ இந்த தொகுதிக்கோ அவர்கள் அரசாங்கத்தமிழோ கொடுக்கல. நான் நிறையா எழுதிட்டேன், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு எழுதி, பழைய வீடுகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் இந்த ஹெரிட்டேஜாக மாற்றணும், அதுக்கு ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்கிறேன். உடனே அவங்க பதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் ப்ரைவேட் ஹவுஸு, அதுக்காக நாங்கள் ஃபண்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து 3-4 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வீடை வந்து பராமரிக்கிறது எல்லோரும் இங்கே போயிடுது. நம்ம பகுதியிலலாம் நிறைய நல்ல வீடு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து அது ஒரு ஃபண்டு மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் ட்ரா பண்ணி அவங்கவுங்க அதை மாடர்னைஸ் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸாவோ ஹோட்டலாவோ மாற்றுவாங்க. அதனால் என்ன சஜஷன் கொடுத்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டட் ஆட்டிடியூடோட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தலை. ஆனாலும் முன்னே ஸ்பைசஸ் பார்க்கே முன்னாடி திறந்தது மூடி இருந்தது, அப்புறமேல் நிறைய போராடி தான் இப்போ திருப்பி அதை வந்து இப்போ வந்து இயக்கி இருக்கிறோம். அப்புறம் தனியார் துறை மூலமாக என்னால் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வாங்கிட்டு வந்து நிறைய பிஹெச்சிக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னோடய எம்பி ஃபண்டை நான் வெளிப்படையான முறையில் 6 தொகுதிக்கும் ஈக்குவலாக எந்தெந்த ஊருக்கு சின்ன சின்ன காரியம் பண்ணியிருக்கின்றதை வெளிப்படையாக பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலாக நான் யாரையும் சார்ந்தோ யாரையும் எதிர்த்தோ, எந்த சமுதாயத்தை சார்ந்தோ எந்த சமுதாயத்தை எதிர்த்தோ நான் அரசியல் செய்ததே கிடையாது. நான் வந்து ஒரு நியூட்ரல் பர்சனாக, குறிப்பாக கொஞ்சம் இந்த கம்யூனிட்டி சென்சிட்டிவாக இருக்கிற இந்த பகுதியில் நான் ஒரு நியூட்ரல் பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன் என்பது எல்லாரும் என்னை எது அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க கூட ஏற்றுக்குவாங்க. நான் நியூட்ரலாக இருந்தேன். தனிநபர் விவகாரங்களில் நான் தலையிட்டதே கிடையாது. என் பேரை சொல்லி யாராவது தனிநபர் விவகாரத்தில் தலையிட்டிருக்கான ஒரு செய்தி வந்திருக்கேன். அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் ஒருத்தருக்கு அரசியல் அதிகாரம் வந்துவிட்டால் ஒரு சாராரை சார்ந்து அவர்கள் செயல்படுவார்கள், ஒரு சாராரை ஒதுக்குவார். அந்த குற்றச்சாட்டை என் மேல் வைக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான நியூட்ரலான பிரதிநிதியாக, ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக, என்னால் முடியுன்றதை முடியும்னு சொல்லுது, முடியாதுன்றது ரொம்ப கேரமாக சொல்லி ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டாக நான் செயல்பட்டுருக்கேன். ஆனால் முழு மனநிறைவோடு, முழு என்னுடைய செயல்பாட்டில் முழு மனநிறைவோடு மக்களை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். திருச்சி உள்ளிட்ட இடங்களில் ரயில்வே இடங்களில் தனியாருக்கு ரொம்ப எல்லாத்துலேயுமே இவங்களுடைய ஆட்டிடியூடே வந்து கவர்மெண்ட் வந்து திருப்பி கவர்மெண்ட் செக்டாரை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண வேண்டியதான் இவங்களுடைய ஆட்டிடியூடு. ஏர்போர்ட்டுக்கு கையில் இருந்து ப்ரைவேட்டை கொடுத்துட்றாங்க. இது வந்து இப்போ நீங்கள் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் அவ்வளோ ஆல்மோஸ்ட் 60,000 வேகன்சி இருக்குது. 60,000 வேகன்சி நீங்கள் வந்து அப்போ ஒரிசாவில் வந்து எதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய இது அவுட் சோர்ஸ் பண்ணி ரயில்வேலேயே டெக்னிக்கல் பீப்புள் வச்சு ஜாப் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ரயில்வேலேயே ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருந்தாங்கன்னா அவருக்குன்னு சில ட்ரைனிங் இருக்கும், அவருக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கும், சில நாம்ஸோடு தான் எடுப்பாங்க. நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுற கம்பெனி யாரை வேலைக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாது. இன்ஜினியரை வேலைக்கு வைக்கிறானா வெறும் டெக்னீஷியன் வேலைக்கு வைக்கிறானா தெரியாது. நிறைய இது அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால தான் ரயில்வேல ப்ராப்ளம் வருது. 60,000 இடம் வேகன்சி இருக்குது ரயில்வேல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி எடுக்காமல் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ க்ளீனிங் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, கேட்டரிங் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் ஜாப்ஸுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது கிடையாதுன்னா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஃபுல் டைம் எம்ப்ளாயை வச்சு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்காமல் இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வரதுக்கு தான் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறது. ஏன்னா அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆர்மியிலே அப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ இந்த அக்னிவீர் திட்டத்தையே எதுக்கு அப்படி கொண்டு வராங்கன்னா, ஆர்மியில் ஒருத்தர் வந்து ரெகுலர் ரெக்ரூட்டாக வந்தாருன்னா அவர் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்.
அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் பண்ணணுன்றதுக்காக தான் இவங்க அவுட் சோர்சிங் இந்த மாடலில் பண்ணுறதுனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரயில்வே சேஃப்டியில் வருது. ரயில்வே சேஃப்டி, இவங்க புல்லட் ட்ரெயின்லாம் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது, இவங்க சொல்கிற அதி வேக ரயிலெலாம் தேவையே கிடையாது. இவங்க சேஃப்டிக்கு வந்து இப்போ நீங்கள் நீ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரே கிடையாது. கேட் கீப்பரை என்ன பண்ணுறாங்க, பழைய ரிட்டையர்டு இந்த போலீஸு ரிட்டையர்டு ஆர்மியில் இருக்கிறவங்கள வந்து ஒரு பார்ட் டைம் பேஸில் வைக்கிறாங்க, ஃபுல் டைம் கேட் கீப்பர் வைக்கிறது கிடையாது. இவங்க வந்து செலவை கம்மி பண்ணணும் என்பதற்காக அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறார்கள், அதனால தான் விபரீதமான முடிவுகள் வருகின்றன. நிதியமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை வரவேற்கிறேன். நான் நிதியமைச்சர் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்துருவேன். சரி, அப்படி இல்லை, நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லோன்ன்றதே ப்ரோக்ராமே அவர் அமைச்சராக இருக்கும்போது தான் வந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டூடெண்ட் லோன் எவ்வளவோ குறைஞ்சி போச்சு. அவரோட ட்ராக் ரெக்கார்டை அவர் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அவருடைய ட்ராக் ரெக்கார்டை நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லோன், சாதாரண மக்களுக்கு கல்வி கடன் என்பது அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் தான் போய் பார்த்து சாதாரண மக்களுக்கு சேர்ந்தது. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லோன் நிறைய பேருக்கு போகிறது கிடையாது. அப்படி போனாலும் அதை வந்து நிறையா கெடுபடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலத்தில் வேலை கிடைக்காத பசங்களை கூட ரொம்ப அந்த ஃபேமிலியெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. விவசாய கடனை ரத்து செய்ததும் அவருடைய காலத்தில் தான். நீங்கள் இங்கே புதுக்கோட்டையில் இருந்துக்கிட்டு பெல் ஃபேக்டரியை பக்கத்துலேயே வச்சுட்டு ஒன்றும் வரலன்னு சொல்லக்கூடாது. வெளியே வளர்ச்சின்னா அப்போ எல்லா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதி கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் டீசாலினேஷன் பிளான்ட் இன்றைக்கி வந்து நெம்மேலியில் வந்திருக்குன்னா அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்த நிதினால தான் வந்திருக்கு. அதனால் அரசாங்கத்தின் மூலமாக பெரிய திட்டம் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, ஒரு இந்த இது ஆட்டோ ஹப் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழல் தான், அது அந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பொருளாதார சூழல்னால தான் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தை சுற்றி அத்தனை ஆட்டோ கம்பெனி வந்துச்சு. ஏன்னா அது அப்படி தான், ஒரு ஆட்டோ கம்பெனி வந்தால் பின்னாடி இன்னொரு பக்கத்துலேயே பக்கத்தில் வரும். அதெல்லாம் வந்ததெல்லாம் காங்கிரஸ் காலம் தான். அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல, நிதி கொடுக்கல என்பதெல்லாம் தவறு. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னா இது இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி வரல. இந்த கிராஃபைட்டுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த கிராஃபைட்டுக்கு இந்த பியூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அதை கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. அது நிறைய முயற்சி பண்ணியாச்சு, தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. இந்த கிராஃபைட்டோட பியூரிட்டி லெவல் வந்து இட் வாஸ் நாட் இனஃப் டு கமர்ஷியலைஸ். அந்த வருகின்ற கிராஃபைட்டோட பியூரிட்டி லெவல் அந்த எதிர்பார்த்த பியூரிட்டி வராதனால, நேச்சுரலாக அது இல்லாததுனால அது பண்ண முடியல. ஆனாலும் மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு, ஸோ இப்போ லா காலேஜ் வந்திருக்கு, ஒரு எஜுகேஷன் ஹப்பாக காரைக்குடி மாறுது. அதுக்கப்புறம் டூரிசம் ஹப்பாக மாறுறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுத்துருக்குறோம். அதுவே சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்திருக்கு. ஆனால் வெளிப்படையான முறையில் இங்கே என்னென்ன கொண்டு வர முடியுமோ, என்னென்ன ஸ்பைசஸ் பார்க்கை கொண்டு வந்திருக்குறோம். ஏன் நீ எல்லாருமே இப்போ இப்படி முன்னாடி வந்து மக்களை நாடி வங்கி என்பதே அவருடைய காலத்தில் தானே வந்துச்சு. நீங்கள் ஏடிஎம் பேங்க் ஓப்பனிங் எல்லாமே அவர் காலத்தில் வந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பேங்க் பிரான்ச்செல்லாம் மூடுறாங்களே ஒழியே, அப்போ வந்து அந்த பிரான்ச் அங்கே திறக்கும் பொழுது அந்த பகுதியில் அவர்கள் வந்து டெபாசிட்டையும் வாங்கி அந்த இடத்துல லோன் கொடுத்தாங்கல்ல, இப்போ அது எவ்வளோ குறைஞ்சி போச்சுன்றதை நீங்கள் பார்க்கணும்ல. அதனால் அதில் வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி வரலையே சொல்லலாம். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இடத்துல தான் வரும், மற்ற இடத்துக்கெல்லாம் அதோட கொஞ்சம் லெஸராக தான் இருக்கும். அதுதான் இது வந்து தட்ஸ் அ க்ளோஸ் சாப்டர். ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒருத்தர் நியமிச்சுட்டாங்க, நான் அடுத்த வேலைக்கு போயிடணும், இல்லை அதை பற்றியே பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ என்னுடைய சிந்தனையெல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன நான் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும்ன்ற போக வேண்டும். அந்த பழைய இதுலேயே போக அந்த பேசிகிட்டு இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, எங்களுடைய முதல் வாதம் வந்து இந்த அரசாங்கம் போக வேண்டும். விலைவாசி உயர்வுக்கு மூல காரணம் பாஜக அரசாங்கம், அதற்கு காரணம் வந்து அவருடைய குழப்பமான ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் இருக்கும், 15% 10% இருக்கும். அப்போ தான் அது சிம்பிளாக ஒரு டேக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ரேட்டு இருந்தால் ஒரு பொருளை தயார் பண்ணும்பொழுது ஒரு காம்போனண்ட்டுக்கும் ஒரு ரேட்டு வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரேட்டு வரதுனால தான் கன்ஃபியூஷன். அது எல்லோரும் பல பேருக்கு புரியறதில்ல. நீங்கள் வந்து ஒரு இந்த ஒரு 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 சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, சைக்கிளுக்கு ஒரு 10 காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஒரு காம்போனண்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட் வச்சுருந்தீங்கன்னாக்க ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட் வச்சிங்கன்னா அந்த ட்ராபேக்கை வாங்கவே முடியாது. அதில் தான் பெரிய கன்ஃபியூஷன், அதனால பெரிய கன்ஃபியூஷன் அதனால ஆச்சு. அந்த அதை முதல்ல அதை சீர்திருத்தம் செஞ்சு விலைவாசியை குறைக்க வேண்டும். அப்புறம் வந்து இதுக்கு வந்து அப்புறம் இரண்டாவது வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மூன்றாவது, சிறுபான்மை மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள்,
இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சத்தில் இருக்கிறார். அச்சம் போக வேண்டும். 15% மக்கள் இந்தியாவில் வாழ்வோர் அச்சத்திலே வாழ முடியாது. எந்த நேரத்தில் வேணால் நம்மளை வந்து ஏதாவது செஞ்சிருவாங்கிற ஒரு அச்சத்தில் வாழ்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெரிய அச்சத்தில் இருக்காங்க. கிறிஸ்துவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அந்த அச்சம் போக வேண்டும். இந்தியாவில் இருக்க குடிமக்கள் யாரும் அச்சத்தில் வாழக்கூடாது. இதில் இதையெல்லாம் முன்வைத்து இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் தமிழ் உணர்வை மதிக்கின்ற, தமிழ்நாட்டை மதிக்கின்ற, மாநில உரிமைகளை மதிக்கின்ற, சிறுபான்மையை மதிக்கின்ற அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமாகும். திலகரன் அவர்கள் சிவகைக்கு வந்தார் என்றால் செட்டிநாட்டு வழக்கப்படி விருந்தோம்பல் செய்து அவரை பத்திரமாக நாங்கள் அனுப்புவோம். இது வருத்தம் அளிக்கக்கூடிய சூழல். பெண்களுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு சாதாரண பஸ்ஸில் போனாலே ஒரு ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சிரமம் இருக்குன்னு ஒரு காலேஜ் போகிற பொண்ணை கேட்டாலும் வேலைக்கு போகிற பொண்ணை கேட்டாலும் தெரியும். இதுதான் நம்ம சமுதாயம். இது இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவுக்கு இது ஒரு அவப்பெயரும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் ஜென்ரலாகவே விமன் சேஃப்டின்றது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியது தான். அதனால் இதுக்காக ஒரு அரசியல் சாயம் நான் பூச விரும்பலை. ஆனால் விமன் சேஃப்டி நமது சமுதாயத்தில் இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியது தான். இது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு அவப்பெயர் தான். இல்லை, எங்கள் நம்ம தொகுதியில் மூணு கேந்திர வித்யாலயா இருக்குது. மூணு கேந்திர வித்யாலயா இருக்குது. ஆனால் கேந்திர வித்யாலயாவுக்கு பரிந்துரை பவர் எம்பி கிடையாது. இனிமேல் அது ஒன்றும் கிடையாது. மூணு கேந்திர காரைக்குடி, அதுக்கப்புறம் இங்கே இந்த இந்த இடகாத்து அரியக்குடி, அப்புறம் இதில் ஒன்று சிவகங்கையில், மூணு இடத்துல கேந்திர வித்யா இருக்குது. கேந்திர வித்யா ஸ்கூலுக்கு வரவேற்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது. அவர் வந்து எனக்கு நண்பர் தான். அவர் எனக்கு அவரை தெரியும். மன்னார்குடியிலன்னு வந்தாருனாக்க நல்ல செட்டிநாட்டு வழக்கப்படி அவருக்கு விருந்தோம்பல் செய்து பத்திரமாக மீண்டும் மன்னார்குடிக்கு அனுப்பி வைப்போம். ஒன்றும் இருக்காது. அதான் விருந்தோம்பல் செய்து பத்திரமாக அனுப்பி வைப்போம் அவருக்கு. இங்கே ஒன்றும் இங்கே ஒருங்க வேலை இல்லை. விருந்தாளியாக வைத்து விருந்தாளியாக அது அந்த 3 வார காலத்துக்கு பின்னர் அவரை அனுப்பி வைப்போம். அவ்வளோதான். அதுதான் எனக்கு ஆச்சரியம் அடிச்சிருச்சு. நான் படித்தேன், ஒரு ஜோக் அடித்தேன், பேச்சுவார்த்தையில் இதை வந்து ஸ்தம்பித்து போய்விட்டது. ஏன்னால் பாஜக அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, நாங்கள் 3 தான் கேட்டோம். ஸ்தம்பித்து போய் அவர் அதில் ஒரு அதில் இருக்கவர்கள் காங்கிரஸ் உணர்வு இருக்கிறவர்கள் அனைவருமே வெளியே வந்துட்டாங்க. காங்கிரஸோடு வந்துட்டாங்க. அவருக்கு தனிப்பட்ட நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கல. அவர் ஒரு ஒரு லோன் ரேஞ்சர் தான் அவர். அவ்வளோதான். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.